ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அந்த கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் நான் மல்லி எடுத்திருக்கேன், அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி ஃப்ரை ஆனோடனே சீரகம் மிளகுன்னு ஒவ்வொன்றா சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மல்லி நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ ஒரு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நான் மிளகு அதே கிண்ணத்தில் அரைக்கணும் எடுத்துருக்கேன், ஏன்னா மிளகு ரொம்ப காரமாக இருக்குங்கிறனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கேன். மிளகு நல்லா வரப்படுறச்சு, இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. மிளகு சேர்த்துருக்கனால நான் மிளகா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா மிளகோட காரமே இருக்குங்கிறனால ஒரு ஆறு மிளகா தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகா வறுபடுச்சு, அதையும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஒரு அரைக்கணும், துவரம் பருப்பு ஒரு அரைக்கணும். இதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு, இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளும் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு, இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரசப்பொடி ரெடி.